அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, கிரகத்தின் பலம் கெடுவது இப்படித்தான். ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல பலமாக இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டம் ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்த கிரகம் பலம் பெறணும், எந்த கிரகம் பலம் பெறக்கூடாது அப்படின்னு விதிகள் இருக்குது. ஒரு யோக கிரகம் பலம் பெறலாம், ஆனால் அவயோக கிரகம் பலம் பெறக்கூடாது. அதே மாதிரி திதிசூன்ய கிரகங்கள் பலம் பெறக்கூடாது. அதாவது கேந்திராதிபதிகள் பலம் பெறலாம், திரிகோணாதிபதிகள் பலம் பெறலாம், 6, 8, 12 அதிபதிகள் பலம் பெறக்கூடாது, இப்படிலாம் சில விதிகள் இருக்குது. சரி, ஒரு கிரகத்தின் பலம் எதனால் குறைகிறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பினோம்னா அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு பதிலாக கிடைக்கும். எப்படி ஒரு கிரகத்துடைய ஸ்ட்ரென்த் குறையும் அப்படின்னா, கிரகங்கள் கெடுவதற்கு பல காரணங்கள் உள்ளது. அதாவது ஒரு கிரகம் எப்படி கெட்டுப்போகும்னா, அந்த கிரகத்துக்கு பகை வீட்டில் உட்காந்தா கெட்டுப்போகும். அந்த கிரகம் நீசமானால் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். அந்த கிரகம் அஸ்தங்கமானாலும் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். அந்த கிரகம் வேதக நிலையை அடைந்தாலும் கஷ்டம், வக்ரமானாலும் கெட்டுப்போச்சு, திதிசூன்ய தோஷம் வாங்கினாலும் கெட்டுப்போச்சு, பாவ கருத்திரி அமைப்புக்குள்ளே இருந்தாலும் கெட்டுப்போச்சு, தீய கிரகத்தோடைய சம்பந்தம் இருந்தாலும் கெட்டுப்போச்சு, பகை கிரகத்தோட சாரத்தில் இருந்தாலும் கெட்டுப்போச்சு, கூட்டு கிரகத்தோட அமைப்பில் இருந்தாலும் கெட்டுப்போச்சு, மறைவுஸ்தானத்தில் இருந்தாலும் கெட்டுப்போச்சு. ஆக ஒரு கிரகம் கெடுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இதில் எந்த வகையில் அந்த கிரகம் மாட்டிக்கொண்டாலும் அந்த கிரகம் பலம் குறைந்ததாகத்தான் கருதப்படும். அப்போ இத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த கிரகம் மாட்டிட்டால் கூட அந்த கிரகம் ஜாதகருக்கு எந்த விதமான நன்மையிலும் செய்யாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கே வந்துடலாம். சரி, இதெல்லாம் மீறி அந்த கிரகம் 6, 8, 12 மறைஞ்சாலும் கெட்டுப்போச்சு. 6, 8 மறையக்கூடாது, 6, 8, 12 அதிபதியுடைய சாரத்தில் இருக்கக்கூடாது, நீச கிரகத்தின் சாரத்தில் இருக்கக்கூடாது, வக்ர கிரகத்தின், இந்த மாதிரி நம்ம கூடாது கூடாது கூடாதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக இந்த விஷயங்கள் தான் ஒரு ஜாதகத்துடைய கிரகத்தின் தன்மைகளை வீணடிப்பது, பலம் குறைய செய்வது. ஆக இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்தாலும் அந்த கிரகம் பலம் குன்றியதாகத்தான் கருதப்படும். இதெல்லாம் மீறி நல்ல நிலமையில் அமைஞ்சு நல்ல நிலமையில் ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துறது அப்படிங்கிறது அந்த ஜாதகரின் முன்ஜென்ம கர்மவினையின் கொடுப்பனையாகத்தான் எல்லா விஷயமான நல்ல விஷயங்களும் நடக்குமே தவிர வேறு எந்த விஷயமும் நடப்பதற்கில்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த தீய ஸ்தானத்திலும் ஒரு கிரகம் மாட்டாமல் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தின் அமைப்பாளர், அந்த ஜாதகர் மிகவும் கொடித்து வைத்தவர் என்பது தான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.